தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நீர்நிலைகள் அருகில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியினை அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்போடு தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு கையகப்படுத்தப்படும் பகுதிகளில் வாழும் மற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வசிக்கும் மக்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கோவிந்தசாமி நகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதை எதிர்த்து தெரிவித்து கண்ணையா என்ற முதியவர் தீக்குளித்தார். தீக்குளித்த முதியவரை மயிலாப்பூர் காவல்துறையினர் மீட்டு உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு கருதி அதிக அளவில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு இருப்பதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் மக்கள் எங்கே செல்வார்கள்? தனது வாழ்வின் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதித்த மொத்த வருமானத்தையும் கொண்டு வீடு கட்டி அதில் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கான மாற்று வாழ்விடத்தை அடையாறு மற்றும் கூவம் ஆகிய பகுதி மக்களுக்கு மாற்று வாழ்விடத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்தது போல மற்ற பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கும் அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அதுவரை ஆக்கிரமிப்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் அவர்களின் இந்த பாதிப்புக்கு அவர்களுக்கு இந்த நிலத்தை பதிவு செய்து கொடுத்த அதிகாரிகள் இந்த நிலைக்கு பொறுப்பு எடுத்துக் கொள்வார்களா, அல்லது நீர்நிலைகளை முறையாக வரையறை செய்யாத அரசு இதற்கு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுமா, அல்லது ஆக்கிரமிப்புகளை எந்த ஒரு விதிமுறையின்றி இல்லாமல் உடனே அகற்ற உத்தரவிட்ட நீதிமன்றம் இதற்கு பொறுப்பேற்குமா என்ற கேள்வியை பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எழுப்பியுள்ளனர்.